ஒன்றரை சவரன் தங்க நகைக்காக 4 வயது சிறுவனை தம்பதி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. எங்கு நடந்தது இந்த கொடூர சம்பவம் விரிவாக பார்க்கலாம். பொதுமக்கள் ஒன்று திரண்டு ஆக்ரோஷத்தோடு சூறையாடும் இந்த வீடு யாருடையது? மக்களின் இந்த கட்டுக்கடங்கா கோபத்திற்கு காரணம் என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் கடியப்பட்டினம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜான் ரிச்சர்ட், இவரது மனைவி சகாய சில்ஜா. இந்த தம்பதியினருக்கு 4 வயதில் ஜோகன் ரிஷி என்ற மகனும் 3 வயதில் ஒரு மகளும் உள்ளனர். ஜான் ரிச்சர்ட் வெளிநாட்டில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருவதால் சகாய சில்ஜா தனது குழந்தைகளோடு தனியாக வசித்து வருகிறார். இந்த நிலையில் சிறுவன் ஜோகன் ரிஷி கடந்த 21ஆம் தேதி மதியம் வீட்டு வாசலில் விளையாடி கொண்டிருந்த போது திடீரென மாயமாகியுள்ளான். இதனால் பதறிப்போன சகாய சில்ஜா உறவினர்களின் உதவியோடு அக்கம் பக்கத்தில் தேடி பார்த்துள்ளனர். எங்கு தேடியும் சிறுவன் கிடைக்காததால் மணவாளக்குறிச்சி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணையை மேற்கொண்டனர். மாயமான சிறுவன் 1.5 சவரன் தங்க சங்கிலியை கழுத்தில் அணிந்திருந்ததால் அவர் நகைக்காக கடத்தப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் தனது விசாரணையை தொடங்கியது. முதற்கட்டமாக சந்தேகத்தின் பேரில் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த ஃபாட்டிமா என்ற பெண்ணை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரித்துள்ளனர். அந்த சமயத்தில் சிறுவனின் உறவினர்கள் ஃபாட்டிமா வீட்டிற்குள் நுழைந்து சோதனை செய்து பார்த்துள்ளனர். அப்போது அங்கு மாயமான சிறுவன் ஜோகன் ரிஷி துணியால் வாய் கட்டப்பட்டு பீரோவிற்குள் அடைத்து வைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு உறைந்து போயினர். உடனடியாக சிறுவனை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். ஆனால் சிறுவனை பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுவன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த ஊர் மக்கள் ஒன்று திரண்டு ஃபாட்டிமா வீட்டை அடித்து நொறுக்கி சேதப்படுத்தினர். பொதுமக்கள் அதிக அளவில் ஒன்று திரண்டதால் அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறினர். இதற்கிடையே போலீசார் ஃபாத்திமாவிடம் நடத்திய விசாரணையில் 1.5 சவரன் நகைக்காக சிறுவனை கடத்தியது தெரிய வந்தது. ஃபாத்திமா அதிக அளவில் கடன் வாங்கியிருந்ததால் கடன் கொடுத்தவர்கள் ஃபாத்திமாவிற்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்துள்ளனர். இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருந்த ஃபாத்திமா வீட்டு வாசலில் விளையாடி கொண்டிருந்த சிறுவன் கழுத்தில் அணிந்திருந்த சங்கிலியை பார்த்துள்ளார். அதனை அபகரிக்க நினைத்து நைசாக பேசி சிறுவனை தன் வீட்டிற்கு அழைத்து சென்றிருக்கிறார். அங்கு ஃபாத்திமாவும் அவரது கணவர் சரோபியும் சேர்ந்து சிறுவனின் கை கால்களை கட்டி போட்டு வாயில் துணியை வைத்து அழைத்து தலையணியை கொண்டு முகத்தில் அழுத்தி கொடூரமாக கொலை செய்துள்ளனர். பின்னர் இரவோடு இரவாக கடலில் வீச திட்டமிட்டிருந்ததாகவும் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து ஃபாத்திமா மற்றும் அவரது கணவர் சரோபியை கைது செய்த போலீசார் இரணியல் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஃபாத்திமாவை தக்கலை பெண்கள் சிறையிலும் அவரது கணவர் சரோபியை நாகர்கோவில் கிளை சிறையிலும் அடைத்தனர். ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்ட சிறுவன் ஜோகன் ரிஷியின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. சிறுவனை கொலை செய்த தம்பதிக்கு 7 வயதில் ஒரு மகனும் 4 வயதில் ஒரு மகளும் இருப்பதால் பாதுகாப்பு கருதி அவர்களை காப்பகத்தில் தங்க வைத்துள்ளனர். மார்த்தாண்டத்திலிருந்து செய்தியாளர் ரமேஷ்குமார், நியூஸ் 7 தமிழ்.